ஹலோ வியூவர்ஸ், நான் பரத் கிருஷ்ணா. நம்ம சேனல்லையே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ஓமிக்ரான் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு புது வைரஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓமிக்ரானால் மிகப்பெரிய இம்பேக்ட் இல்லை, இந்தியாவுக்குள்ளே ஒரு கேஸ் கூட இல்லை. தோ அதோட ஸ்ப்ரெட் ரேஷியோ 4x 5x இருந்தாலுமே அதனோட இம்பேக்ட் இந்தியாவுக்குள்ளே அவ்வளோவா இல்லை அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா கேசஸ் பர் டேக்கு 1500-1600 ஏறிட்டுருக்கு. அந்த கவுண்ட் ஒரு பக்கம் கரெக்டாக இல்லையானே தெரில. ஏன்னா வெளிநாடுகள்லாம் 10,000 cases 50,000 cases ஏறிட்டுருக்கும் போது இந்தியாவில் 1500 cases ஏறிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் கரெக்டாக இல்லையானே தெரில. ஒரு ஆர்டிக்கலில் இதுக்கான ரீசனும் போட்டிருந்தாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். இருந்தாலும் 1500 வச்சுக்கிட்டாலும் அகெயின் நம்ம 0 1500 cases ஏறியிருக்கும். அப்படின்னா அகெயின் நம்ம 2020 போக போகிறோமா? இந்த இயர்னா 2020 2.0 வெர்ஷனா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃப்ளோரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஃப்ளோரோனான்றது? ஒரு வேரியண்டா? அப்படி இல்லை அது தனி வைரஸா? இதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பேசலாம். அண்ட் ஃப்ளோரோனாக்கான சிம்டம்ஸ் என்ன, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றியும் பேசலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஓமிக்ரான்னால 3rd wave வருமா, பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்குமா, கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா அகெயின் நம்ம எப்படி 2020 கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துக்கு மறுபடியும் தள்ளப்படுவோமா, லாக்டவுன்ஸ் வருமா, இது எல்லாத்த பற்றியும் இன்றைக்கான இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த ஃப்ளோரோனா பற்றி பேசி முடிச்சிடலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளோரோனா ஃப்ளோரோனா, கொரோனா கடுத்து அகெயின் புது வைரஸ் ஃப்ளோரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி முதல்ல பேசி முடிச்சிடலாம், அதுக்கப்புறமாட்டுக்கு ஓமிக்ரான் வேரியன்ட்க்கு வரலாம். ஓகே, ஃப்ளோரோனா ஃப்ளூ ப்ளஸ் ஒரோனா, கொரோனாலேருந்து ஒரு பார்ட்டையும் ஃப்ளூ அப்படின்ற ஒரு பாட்டையும் சேர்த்து தான் ஃப்ளோரோனா அப்படின்னு சொல்லிட்டு WHO-னால இந்த பேரை வைக்கல. ஒரு இஸ்ரேல் நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் இந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ WHO-னால இந்த பேர் வைக்கல, இது ஒரு வேரியண்ட்டும் கிடையாது. அப்படின்னா இது என்னது? இது எவ்ரி இயரும் இந்த மாதிரியான சீசனில் ஜென்ரலாக பீப்புளுக்குள்ளே காணப்படுற ஒரு ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஓகேங்களா, அதுதான் இது. இதுக்காக நிறைய டிராவலர்ஸ் கூட ஃப்ளூ ஷாட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாட் எடுப்பாங்க, அது ஒரு வேக்சினேஷன் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் வைரஸ் இருக்குது, அவங்களுக்கு கொரோனா வைரஸும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளோரோனா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இது இஸ்ரேலில் ஒருத்தருக்கு, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு காணப்பட்டிருக்கு. அதனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு, இந்த ஃப்ளோரோனான்றது புதுசாக பேசப்பட்டுச்சு. ஸோ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ப்ளஸ் கொரோனா வைரஸ் இது ரெண்டும் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அதான் ஃப்ளோரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து WHO-னால பேர் வச்சது கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி இதை ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்காக ஃப்ளோரோனா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் சிம்டம்ஸ் எப்படா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கொரோனாக்கெலாம் என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சோ அது எல்லா சிம்டம்ஸுமே இந்த ஃப்ளோரோனாக்கும் இருக்கும். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. வேக்சினேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டு தான், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. சேம் வேக்சினேஷன் கொரோனாக்கு எடுத்துக்கிட்டால் அதே வேக்சினேஷன் ஃப்ளோரோனா வந்தவங்களுக்கு செட் ஆகாது, அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் வேக்சினேஷன் இருக்கும். ஸோ ஃப்ளோரோனா அண்ட் கொரோனா இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, எக்ஸப்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் வேக்சினேஷன், இது ரெண்டுத்துல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ளோரோனா பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற ஷார்ட்டாக. இன்னும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றியே ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஓகே, இப்போ ஃப்ளோரோனா கடுத்து ஓமிக்ரான் வேரியண்ட்டுக்கு வரும். எஸ், நம்ம வீடியோலே 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம சொன்னோம்தான் ஒரு கேஸ் கூட இந்தியாவில் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ 1500 cases பர் டே ஏறிட்டுருக்கு. ஒரு சில ஆர்டிக்கல்லாம் இது போய் இந்த மாதிரியான ஒரு கேஸ் கவுண்ட் கொடுக்கறது வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற நாடுகள்லாம், மற்ற வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு 10,000 cases 20,000 cases ஏறிட்டுருக்கு. ஆனால் இந்தியாவில் 1500 கொடுக்குற கவுண்ட் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதுலேயும் முக்கியமாக ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்காக இவங்க கொடுக்குற ரேட் வந்து 2% தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிறவங்கள 2% பீப்புள் தான் ஒமிக்ரானால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக போய் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆர்டிக்கலில் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இந்தியாவில் ஒமிக்ரான் வேரியண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அவ்வளோவா பல இடங்களில் இல்லை. இதனால தான் ஒமிக்ரானால் அஃபெக்ட் ஆன கவுண்ட்டை கம்மியாக தராங்க, 2%ன்றது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆர்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் NDTV இந்த மாதிரியான பெரிய ஆர்கனைசேஷன் கூட டைரெக்டாக போய் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது
கொரோனாவால் அஃபெக்ட் ஆன பீப்புளில் ஓமிக்ரானால் அஃபெக்ட் ஆனவங்க 60% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி பல இடங்களில் இல்லாதனால தான் ஓமிக்ரானோட கவுண்ட் வந்து 2% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு 10 days 2 weeks கிட்டத்தட்ட போச்சு அப்படின்னா தான் இந்த ஓமிக்ரானோட சீரியஸ்னஸே தெரியும். அப்போ வந்து ஓமிக்ரானால் அஃபெக்ட் ஆனவங்களோட பீப்புளோட கவுண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்டிடிவிலேயே. ஸோ இது உண்மையாலே ஒரு டேட்டா கேப் தான். இதனால் கவுண்ட்ஸ் கம்மியாக தரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்த ஒரு ஆர்டிக்கலில் அதை உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. முதல்ல கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியன்ட் வந்து ஓமிக்ரான் வேரியன்ட் வந்து டெல்டாவிட 4x 5x ஸ்பீடில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா டெல்டா வேரியன்ட் அந்த நேரத்தில் 1 lakh பீப்புளுக்கு ஒரு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த நேரத்தில் ஒரு 10 days அப்புறமாட்டுக்கு கிட்டத்தட்ட 5 lakhs பீப்புளுக்கு ஒரு நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக்சுவல் கவுண்ட், அப்போ டெல்டா வேரியன்ட்னால வந்த ஆக்சுவல் கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 lakhs பீப்பிள் அஃபெக்ட் ஆனாங்க. அப்படின்னா இப்போ எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் ஒரு நெகட்டிவ் இஷ்யூ. அண்ட் பாசிட்டிவ் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஹேர்ட் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னடா ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா, இந்த ஓமிக்ரானுக்கு தாந்த மாதிரி நம்ம உடம்பு தன்னை தாந்தியும் மாற்றிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டு விஷயமா நடக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரலாக அந்த வைரஸ் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நம்ம எடுத்துக்கிட்ட 2 vaccine, இந்த வேக்சினால் அந்த இம்யூனிட்டி வந்து நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு பக்கம் பயப்பட தேவையில்லை அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இந்த வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்யூனிட்டி இல்லாதவங்களாம் இதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னதான் நமக்கு இது அஃபெக்ட் ஆகாது, நமக்குள்ளே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றவங்களை கன்சிடர் பண்ணி நம்ம கொஞ்ச நாளைக்கு லாக்டவுனில் இருந்தோம் அப்படின்னா, இந்த தேர்ட் வேவை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அகெயின் நம்ம 2020 எப்படி கஷ்டப்போமோ, ஒரு 6 months 7 months எப்படி உள்ளே இருந்தோமோ, அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட, வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட, வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து கூடி சீக்கிரமாக இன் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், பாய்.